டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ குரூப் ஒன் எக்ஸாம்னு கேட்கக்கூடிய இம்பார்டண்ட் கொஷின்ஸ்கான பார்ட் ஃபைவ் வீடியோ அது இதோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்கான டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம் இனிமேல் ரெகுலராக பொது தமிழ்லேருந்து வீடியோ வரும் இதுவரைக்கும் நீங்கள் பார்ட் ஃபோர் வரையும் பார்க்கலான்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் சாலை இயந்திரத்தின் ஒளி சரிவு நூற்றி இருபது டிசிபல் காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் எழுபத்தெட்டு சதவீதம் காற்றில் நைட்ரஜன் சதவீதம் எழுபத்தெட்டு சதவீதம் உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை தாவரங்கள் மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் பாடாலிபுத்திரம் புதிய வண்டல் மண் படிவுகளால் உருவான சமவெளி காதர் புதிய வண்டல் மண் படிவுகளால் உருவான சமவெளி காதர் பன்னெண்டாம் நூற்றாண்டில் டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்கம் வெள்ளி மற்றும் தாமரத்தால் நாணயங்களை டேஸ் என்று அழைத்தன தங்கா இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் லைட் ஆஃப் ஆசியா என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது புத்தர் லைட் ஆஃப் ஆசியா என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது புத்தர் ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் வெப்ப ஏற்புத்திறன் கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் ஹென்றி பெக்கோரல் கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் ஹென்றி பெக்கோரல் உயிர்களின் வேதி பரிணாமம் கருத்தை வெளியிட்டவர் யார் ஒபாரின் மற்றும் ஹால்டேன் உயிர்களின் வேதி பரிணாமம் கருத்தை வெளியிட்டவர் யார் ஒபாரின் மற்றும் ஹால்டேன் வட இந்தியாவின் முதல் வம்சம் நந்த வம்சம் ஆயிரம் ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு பின்லாந்து ஆயிரம் ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு பின்லாந்து அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் இதற்கு இதற்கு ஆவர் மக்களவை பூடான் நாட்டின் தேசிய பறவை எது காகம் பூடான் நாட்டின் தேசிய பறவை எது காகம் பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் யார் பாரதியார் அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி என திருக்குறளை புகழ்ந்தவர் யார் அவ்வையார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி என திருக்குறளை புகழ்ந்தவர் யார் அவ்வையார் பொறுத்துக முனிவு சினம் அகத்து உவகை மனமகிழ்ச்சி தமர் உறவினர் நீபவனம் கடம்பவனம் முனிவு சினம் அகத்து உவகை மனமகிழ்ச்சி தமர் உறவினர் நீபவனம் கடம்பவனம் புறத்திணைகள் வெற்றி முதலாக எத்தனை வகைப்படும் பன்னெண்டு வகைப்படும் புறத்திணைகள் வெற்றி முதலாக எத்தனை வகைப்படும் பன்னெண்டு வகைப்படும் தாமிரத்தின் மின்தடை எண் இருபது டிகிரி செல்சியஸில் ஒன்று புள்ளி ஆறு எட்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் எட்டு பீட்டாவின் பத்தின் மடங்கு பத்தினடுக்கு பதினஞ்சு பீட்டாவின் பத்தின் மடங்கு அடுக்கு பதினஞ்சு ஒரு வினாடி நேரத்தில் உண்டாகும் அலைகளின் எண்ணிக்கை அதிர்வன் ஒரு வினாடி நேரத்தில் உண்டாகும் அலைகளின் எண்ணிக்கை அதிர்வன் பென்சீலியத்தை கண்டுபிடித்தவர் யார் வில்லியம் மோர்டன் பென்சீலியத்தை கண்டுபிடித்தவர் யார் வில்லியம் மோர்டன் உலகில் டேஸ் சதவீதம் நிலவாளிடங்கள் உள்ளன இருபத்தெட்டு சதவீதம் உலகில் டேஸ் சதவீதம் நிலவாளிடங்கள் உள்ளன இருபத்தெட்டு சதவீதம் பொருத்துக துத்வா தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கீர் தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு கன்கா தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு துத்வா தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கிர் தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு கன்கா தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எலியின் அறிவியல் பெயர் ரேட்டஸ் ரேட்டஸ் மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ப்ரௌத்தா என்பது டேஸ் மொழிச்சொல் ரஷ்ய மொழிச்சொல் ப்ரௌத்தா என்பது டேஸ் மொழிச்சொல் ரஷ்ய மொழிச்சொல் பொறுத்துக பொன்புரட்சி பழங்கள் தேன் தோட்டக்கலை பயிர் சாம்பல் புரட்சி உரங்கள் இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம் மருந்து பொருட்கள் பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தி பொன் புரட்சி பழங்கள் தேன் தோட்டக்கலை பயிர் சாம்பல் புரட்சி உரங்கள் இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம் மருந்து பொருட்கள் பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தி தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பொன்புரட்சி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது தேன் எட்னா எரிமலை எந்த நாட்டில் காணப்படுகின்றது சிசிலி எட்னா எரிமலை எந்த நாட்டில் காணப்படுகின்றது சிசிலி திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜியு போப் தூய நீரின் கொதிநிலையானது ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் டேஸ் ஆகும் நூறு டிகிரி செல்சியஸ் தூய நீரின் கொதிநிலையானது ஒரு வளிமண்டல அழுத்தத்தின் டேஸ் ஆகும் நூறு டிகிரி செல்சியஸ் ஒரு கிலோகிராம் தேனில் தேனீல் டேஸ் கலோரி ஆற்றல் உள்ளது மூவாயிரத்தி இரநூறு கலோரி ஆற்றல் உள்ளது ஒரு கிலோகிராம் தேனில் டேஸ் கலோரி ஆற்றல் உள்ளது மூவாயிரத்தி இரநூறு கலோரி ஆற்றல் உள்ளது ரிக்லா என்ற பயண நூலின் ஆசிரியர் இபன் பாதுதா ரிக்லா என்ற பயண நூலின் ஆசிரியர் இபன் பாதுதா யுரேசியன் தாழ்நிலம் காணப்படும் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் யுரேசியன் தாழ்நிலம் காணப்படும் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு திருவிக்கா இயற்கை இன்பக்கலன் என்று எந்த நூலை கூறுகிறார் கலித்தொகை திருவிக்கா இயற்கை இன்பக்கலன் என்று எந்த நூலை கூறுகிறார் கலித்தொகை தமிழோவியம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஈரோடு தமிழன்பன் தமிழோவியம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஈரோடு தமிழன்பன் குளோரைடின் இணைத்திறன் ஒன்ன உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுவது எது தாது உப்புக்கள் அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார் சுஸ்ருதர் சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி எங்குள்ளது ராஜஸ்தான் இந்திய கடலோர காவல்படை தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் பிப்ரவரி ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் பரமணு என்ற சிறிய துகள்களால் ஆனது என்ற கொள்கையை வெளியிட்டவர் யார் கனடா காசநோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா எது காசநோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா எது மைக்கோபாக்டீரியம் டியூபர் குலே ரியல் எஸ்டேட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு கொய்யா கனி என்ற நூலை இயற்றியவர் யார் பெருஞ்சித்திரனார் மணற்பான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறுக்கு என்ன பெயர் உரைக்கிணறு மணற்பாகான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு என்ன பெயர் கிணறு டெக்காவின் குறியீடு டிஏ பிஇடி என்பது டேஸின் சுருக்கெழுத்தாகும் பாலியத்திலின் டெரிப்தாலேட் அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பாக்டீரியவியலின் தந்தை யார் ராபர்ட் கோச் கீழ்கண்டவற்றுள் எது களப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது சமண மதம் நாசிச கட்சியனை தொடங்கியவர் யார் ஹிட்லர் நாசிச கட்சியனை தொடங்கியவர் யார் ஹிட்லர் தென்சாண்ட்விச் அகலியின் ஆழம் ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு மீட்டர் இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் டேஷ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சமஸ்கிருத இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் டேஸ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சமஸ்கிருத பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறையை பின்பற்றும் நாடுகள் இங்கிலாந்து அமெரிக்க ஐக்கிய நாடு இந்தியா மேற்கூறிய அனைத்தும் கௌதமாலா நாட்டில் காணப்படும் எரிமலையின் பெயர் என்ன பைகோ கவிஞாயிறு என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் தாராபாரதி கவிஞாயிறு என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் தாராபாரதி சராசரி தொழிற்சாலையின் ஒளி செறிவு எண்பது டெசிபல் சராசரி தொழிற்சாலையின் ஒளி செறிவு எண்பது டெசிபல் அரைவெப்ப நிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் புரோமீன் அரைவெப்ப நிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் புரோமீன் இந்தியாவில் மிகப்பெரிய உலர்தாவர தொகுப்பு எங்குள்ளது கொல்கத்தா கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் ஹெலனியர்கள் உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது பக்ரா அணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் டேஸ் ஆண்டுகள் ஆகும் ஐந்து ஆண்டுகள் குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் டேஸ் ஆண்டுகள் ஆகும் ஆண்டுகள் இலங்கையின் தேசிய பறவை எது காட்டுக்கோழி இரண்டாம் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பாடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார் கண்ணதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் சேரமான் காதலி கண்ணதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் சேரமான் காதலி இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நெப்டியோனின் ஒரு நாளின் அளவு பதினெட்டு மணி நேரம் இறைப்பை சுரப்பிகள் சுரக்கும் நொதி எது ரெனின் இறைப்பை சுரப்பிகள் சுரக்கும் நொதி எது ரெனின் கௌதம புத்தர் பிறந்த இடம் லும்பினி கௌதம புத்தர் பிறந்த இடம் லும்பினி பிரமிடு வடிவத்தில் காணப்படும் மேட்டர்ஹான் மலை டேஸ் நாட்டில் அமைந்துள்ளது ஸ்விஸ் பண பரிவர்த்தனை முறை இந்தியாவிற்கு வந்த ஆண்டியது ரெண்டாயிரத்தி பதினாறு பண பரிவர்த்தனை முறை இந்தியாவிற்கு வந்த ஆண்டியது ரெண்டாயிரத்தி பதினாறு நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் ஸ்டார்டிங் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை திருக்குறள் முதன் முதலில் எந்த ஆண்டு அச்சடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு எத்தி செய்யும் புகழ் மணக்க என்று கூறியவர் யார் தனிநாயக்க அடிகள் எத்திசையும் புகழ் மணக்க என்று கூறியவர் யார் தனிநாயக்க அடிகள் மரளி என்ற சொல்லின் பொருள் என்ன காலன் அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்துல் கலாம் என்பது ஒரு இயல் எண் எனில் ரூட் ஆஃப் என்பது ஒரு விகிதமுறு அல்லது விகிதமுறா எண் பெர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று சென்டிமீட்டர் நவீன ஆவர்த்தன அட்டையில் உள்ள தனிமங்கள் எத்தனை நூற்றி பதினெட்டு தனிமங்கள் அங்கவாடி எலும்புகள் டேஷ் மில்லிமீட்டர் மீட்டர் நீளமுடையது ரெண்டு புள்ளி எட்டு மில்லி பாமினி அரசின் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் சுல்தான் பெரோஸ் பச்மாரி உயிர்கோள காப்பகம் உள்ள மாநிலம் எது மத்திய பிரதேசம் இந்தியாவில் முதன் முதலில் ஒரு ரூபாய் மற்றும் இரண்டு ரூபாய் நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் யார் வள்ளலார் தூண் என்ற பொருள் தரும் சொல் மதலை தூண் என்ற பொருள் தரும் சொல் மதலை பட்டிமண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என்று குறிப்பிடும் நூல் எது மணிமேகலை பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார் பாரதியார் ராக்கெட்டின் வேகம் ஐயாயிரத்தி இரநூறு மீட்டர் பர் வினாடி எல்இடி தொலைக்காட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒளி அலைகள் எதில் மிக வேகமாக பயணிக்கின்றன உலோகங்கள் புரோட்டானின் மின்சுமை ப்ளஸ் ஒன்று வயிற்றில் உள்ள அமிலத்தின் பிஹெச் மதிப்பு ஒன்று பொறுத்துக துத்வா தேசிய பூங்கா உத்திரப்பிரதேசம் கிர் தேசிய பூங்கா குஜராத் கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு இந்தியா வேதகாலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது ஒன்று பை ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் சத்யேந்திரநாத் தாகூர் புவியின் மேற்பரப்பு டேஸ் சதவீத நீரால் சூழப்பட்டுள்ளது எழுபத்தி ஒரு சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் முதன்முதலாக வான்வழி புகைப்படங்களை எடுத்த முதல் நபர் பெலிக்ஸ் நடார் ஜிஎன்எச் என்ற வார்த்தையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உருவாக்கியவர் யார் ஜிகமே சிங்கே வாங்ஹாக் சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐநா அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டன விதி ஐம்பத்தி ஒன்று ஏ மியான்மர் நாட்டின் தேசிய பறவை எது மயில் திகிரி என்ற சொல்லின் பொருள் ஆணை சக்கரம் அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் வரதரசனார் மின்னோட்டம் காலந்த புலத்தை உருவாக்கும் என்பதை கண்டறிந்தவர் யார் கிறிஸ்டன் ஓஸ்டேட் அசோட் எனப்படுவது எது நைட்ரஜன் நீரில் கரையும் விட்டமின்கள் எது விட்டமின் பி சி கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திசுவாகும் சைலம் வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் தல்லௌசி இணைத்துக்கொண்ட பகுதி எது ஜான்சி மனிதர்களுடன் மரபியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது ஜிம்பான்சி ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் எது அமராவதி உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன தங்கம் வெள்ளி வெண்கலம் மேற்கூறிய அனைத்தும் பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எங்கு அமைக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் குட்டி அரசியலமைப்பு என்று அழைக்கப்படும் சட்ட திருத்தம் இது நாற்பத்தி ரெண்டு ஜாவா தீவு எந்த கடல் பகுதியில் அமைந்துள்ளது இந்தோனேசியா கழுதை திறனின் மதிப்பு ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது கழுதை திறனின் மதிப்பு ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது வாட் கீழ்கண்ட ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு நியோடிமியம் கீழ்கண்ட ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு நியோடிமியம் கல்வி நகரம் என போற்றப்படுவது காஞ்சி கல்வி நகரம் என போற்றப்படுவது காஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு மே திங்களில் கையெழுத்தான லண்டன் உடன்படிக்கையின்படி டேஸ் என்னும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது அல்பேனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு மே திங்களில் கையெழுத்தான லண்டன் உடன்படிக்கையின்படி டேஸ் என்னும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது அல்பேனியா புதிய ஆத்திச்சுடியை இயற்றியவர் யார் பாரதியார் புதிய ஆத்திச்சுடியை இயற்றியவர் யார் பாரதியார் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது குன்றிமணி திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது குன்றிமணி சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் எது சின்னமன்னூர் சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் எது சின்னமன்னூர் பூமியில் அறுபது கிலோகிராம் எடை கொண்ட ஒருவர் சூரியனின் மீது டேஸ் கிலோகிராம் எடையை கொண்டிருப்பார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது கிலோகிராம் பூமியில் அறுபது கிலோகிராம் எடை கொண்ட ஒருவர் சூரியனின் மீது டேஸ் கிலோகிராம் எடையை கொண்டிருப்பார் ஆயிரத்தி அறுநூறு கிலோகிராம் அதிகமான புரதம் உள்ள உணவு எது சோயாபீன்ஸ் அதிகமான புரதம் உள்ள உணவு எது சோயாபீன்ஸ் கார்பெட் தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது உத்தரகாண்ட் கார்பெட் தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது உத்தரகாண்ட் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் டேஸ் பகுதியில் கண்டார சமஸ்கிருத பள்ளி தலைத்தோங்கியது தக்காணம் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் டேஸ் பகுதியில் கண்டார சமஸ்கிருத பள்ளி தலைத்தோங்கியது தக்காணம் இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்ட மாநிலம் எது தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்ட மாநிலம் எது தமிழ்நாடு கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் குஷானா அரசர்கள் கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் குஷானா அரசர்கள் இந்திய குடிமக்களில் டே சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர் எழுபத்தி ஒம்பது சதவீதம் இந்திய குடிமக்களில் எழுபத்தி ஒம்பது சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டானது இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என கூறியவர் யார் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்ரெண்டானது இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என கூறியவர் யார் அம்பேத்கர் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் சேர இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் சேரர் தண்ணீர் தேசம் என்ற நூலை இயற்றியவர் யார் வைரமுத்து தண்ணீர் தேசம் என்ற நூலை இயற்றியவர் வைரமுத்து பொருத்துக வேகங்கள் ஆமை ஜீரோ புள்ளி ஒன்று மீட்டர் பெர் வினாடி பூனை பதினாலு மீட்டர் பெர் வினாடி சிறுத்தை முப்பத்தி ஒன்று மீட்டர் பெர் வினாடி மனிதன் ஒன்று புள்ளி நாலு மீட்டர் பெர் வினாடி இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் டாக்டர் விக்ரம் சாராபாய் ஆக்சிஜனானது நைட்ரஜனை விட டேஸ் மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மை உடையது இரு மடங்கு ஆக்சிஜனானது நைட்ரஜனை விட இரு மடங்கு நீரில் அதிகமாக கரையும் உடையது இறைப்பை சார் உடற் செயலியலின் தந்தை யார் வில்லியம் பியூமான்ட் இறைப்பை சார் உடற் செயலியலின் தந்தை யார் வில்லியம் பியூமான்ட் ஆலம்கீர் என்ற பட்டப்பெயர் உடையவர் யார் கீர் என்ற பட்டப்பெயர் உடையவர் யார் அவுரங்கசீப் உலகின் நீலமான மலைத்தொடர் உலகின் நீளமான மலைத்தொடர் ஆன்டிஸ் பொறுத்துக வெப்ப சூறாவளிகளின் வேறு பெயர்கள் மேற்கு பசிபிக் பெருங்கடல் டைப்போன்கள் பிலிப்பைன்ஸ் பேக்யூஸ் ஆஸ்திரேலியா வில்லி வில்லி அட்லாண்டிக் பெருங்கடல் ஹரிகேன்கள் இந்தியாவுக்காக ஐநா சாட்டரில் கையெழுத்திட்டவர் யார் சர் ராமசாமி முதலியார் இந்தியாவுக்காக ஐநா சாட்டரில் கையெழுத்திட்டவர் யார் சர் ராமசாமி முதலியார் அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன காத்தவராயன் அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன காத்தவராயன் காய் கனியாதல் டேஸ் மாற்றம் விரும்பத்தக்க காய் கனியாதல் விரும்பத்தக்க மாற்றம் உலக அயோடின் குறைபாட்டு தினம் எப்பொழுது அக்டோபர் இருபத்தி ஒன்று உலக அயோடின் குறைபாட்டு தினம் அக்டோபர் இருபத்தி ஒன்று திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது மருது பாண்டியர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது மருது பாண்டியர்கள் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் பத்து டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் பத்து டிகிரி கால்வாய் இந்திய தர நிர்ணய பணியக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்திய தர நிர்ணய பணியக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்தோ திபேத்தியன் எல்லை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தோ திபேத்தியன் எல்லை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு துணைவேருக்கு எடுத்துக்காட்டு தருக ஆலமரம் துணைவேருக்கு எடுத்துக்காட்டு ஆலமரம் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார் பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் பிரதம அமைச்சர் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எது பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்டு பாளையங்கோட்டை என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பொறுத்துக வினிகர் அசிட்டிக் அமிலம் தயிர் லாக்டிக் அமிலம் ஆரஞ்சு அஸ்கார்பிக் அமிலம் தேநீர் டானிக் அமிலம் பாஸ்குலார் திசு தொகுப்பில் உணவுப் பொருட்களை கடத்துவது எது புளோயம் வாஸ்குலார் திசு தொகுப்பில் உணவுப் பொருட்களை கடத்துவது புளோயம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது வானிலை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது வானிலை இந்தியாவில் காலனி ஆதிக்க வருகையை வரிசைப்படுத்துக போர்ச்சுகீசியர் டச்சு ஆங்கிலேயர் டேனிஸ் பிரெஞ்சு இந்தியாவில் காலனி ஆதிக்க வருகையை வரிசைப்படுத்துக போர்ச்சுகீசியர் டச்சு ஆங்கிலேயர் டேனிஸ் பிரெஞ்சு ஹவாய் நாட்டின் காணப்படும் எரிமலையின் பெயர் என்ன மௌனலோவா ஹவாய் நாட்டின் காணப்படும் எரிமலையின் பெயர் மௌனலோவா கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது ஈத்தர் கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது ஈத்தர் பறவைகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன நுரையீரல்கள் வங்காளத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுவது வியாழன்கோள் ஒருமுறை சுழல்வதற்கான கால அளவு ஒன்பது மணி நேரம் ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவிற்கு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள் ஸ்ரீநகர் நகரமானது எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது ஜிலம் இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி எது காந்திமன் தமிழ்ச்சிட்டு என்ற இதழை நடத்தியவர் யார் பெருஞ்சித்திரனார் சுஜாதாவின் இயற்பெயர் என்ன ரங்கராஜன் சந்திராயன் ஒன்று திட்டத்தின் திட்ட இயக்குனர் யார் மயில்சாமி அண்ணாதுரை கந்தம் என்ற சொல்லின் பொருள் மனம் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமில்தம் இயைவ தாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்ற புறநானூறு வரியினை பாடியவர் யார் கடலூல் மாய்ந்த இளம்பெரும் வழுதி கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன ஆறு காண்டங்கள் தங்கு தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஸ் திசையில் நிற்கும் வடக்கு தெற்கு உலகிலேயே மிகவும் வேகமான தொடர்வண்டியான வண்டியான மெக்லீவின் வேகம் தோராயமாக ஐநூறு கிலோமீட்டர் பர் மணி நியூட்ரான் எண்ணிக்கையின் மாற்றம் அந்த அணுவை இவ்வாறாக மாற்றுகிறது ஒரு ஐசோடோப் ஹேப்பர் முறையில் அமோனியா தயாரித்தலில் டேஸ் வினைவேக மாற்றியாக செயல்படுகின்றது இரும்பு தட்டை புழுக்கள் எடுத்துக்காட்டு தருக ஏரியா சுவாசித்தலின் போது குளுக்கோஸ் அடைந்து வெளியேறும் ஆற்றல் டேஸில் சேமிக்கப்படுகிறது ஏடிபி சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் யார் தேவராயர் இரண்டு உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் நகரம் எது டோக்கியோ இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையான அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் என்று கூறியவர் யார் ராபர்டன் இந்தியாவின் தேசிய கீதம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது வங்காள மொழி அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு கீழ்கண்டவற்றில் மதகுருமார்களின் ஆட்சி எங்கு காணப்படுகின்றது வாட்டிக்கண் துத்தநாகத்தின் தன் வெப்ப ஏற்புத்திறன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் கீழ்கண்டவற்றில் எது அயல்நாட்டு இனம் அல்ல ஷகிவால் வார்த்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யார் காந்தியடிகள் இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை எங்கு அமைந்துள்ளது பாரந்தீவு இங்கிலாந்து செலவாணியின் பெயர் பவுண்ட் முட்டை கருவின் பிஹெச் மதிப்பு எட்டு வேருக்கு எடுத்துக்காட்டு தருக கஸ்குட்டா லோத்தல் என்னும் இடம் எங்கு அமைந்துள்ளது குஜராத் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார் குடியரசுத் தலைவர் உடலின் திரவத்தில் டேஸுக்கும் அதிகமான நீர் இழப்பு ஏற்பட்டால் மனிதனுக்கு இறப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு பத்து சதவீதத்துக்கும் அதிகமாக வீரகாவியம் என்ற நூலை இயற்றியவர் யார் முடியரசன் துருவின் வாய்ப்பாடு எப்இ டூ ஓ த்ரீ எக்ஸ் கோழிகளுக்கு வைரசால் உருவாகும் நோய் எது ராணிகெட் நோய் வெண்மை புரட்சியின் உற்பத்தி பொருள் எது பால் புற்றுநோயை கண்டறிய பயன்படும் ஐசோடோபி எது கோபால் சிக்ஸ்டி சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது சேவை வரி இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார் டாக்டர் சச்சிதானந்த சின்கா குப்த வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யார் சமுத்திரகுப்தர் தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் யார் காமராசர் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நூலை எழுதியவர் யார் அறிஞர் அண்ணா வெப்பத்தின் அழகு ஜூல் வெற்றிட குடுவையை முதல் முதலில் கண்டறிந்தவர் யார் சர் ஜேம்ஸ் திவார் காற்றின் ஒளிவிலகல் எண் ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார் வில்லியம் ஆஸ்பிடின் கென்யாவில் பச்சைப்பட்டை இயக்கத்தை நிறுவியவர் யார் வங்காரி மாதாய் சீன நாகரிகம் தோன்றிய காலம் ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு போ ஆ மு ஆதி பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் கேசவ் சந்திர சென் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆணைமுடி நெதர்லாந்து நாட்டின் நாணயம் யூரோ கீழ்க்கண்டவற்றில் மக்களாட்சி நாடு எது இந்தியா திருவிக்கா இயற்கை தவம் என்று எந்த நூலை கூறுகிறார் சிந்தாமணி மருதத்தினையின் தெய்வம் எது இந்திரன் பாதரசத்தின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு பதினெட்டு புள்ளி ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் அஞ்சு கே மைனஸ் ஒன் நாம் டே சதவீதமான உணர்வுகளை பார்வை மூலமாகவே உணர்கிறோம் எண்பது சதவீதம் கழுகுமலை குடைவரை கோயில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது பராந்தக நெடுஞ்சடையான் டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது ஈரநிலைமானி இந்திய தேசியக் கொடியின் நீல அகலம் மூணு இஸ்ட் ரெண்டு அலாஸ்கா நாட்டில் காணப்படும் எரிமலையின் பெயர் லிலியாம்னா ஏறு தழுவுதல் எந்த நிலத்து மக்களின் அடையாளத்தோடு பிணைந்தது முல்லை விரிமலர் இலக்கண குறிப்பு காண்க வினைத்தொகை அமிலமலையின் பிஹெச் மதிப்பு அஞ்சு புள்ளி ஆறை விட குறைவு தலைமை சுரப்பி எனப்படுவது எது பிட்யூட்டரி சுரப்பி பின்வரும் குழுக்களின் எந்த குழு பல்கலைக்கழக மானியக் குழுவினை அமைக்க பரிந்துரை செய்தது ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படுவது எது தீப்பாறைகள் தேவாரத்தை தொகுத்தவர் யார் நம்பியாண்டார் நம்பி சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அளவுக்கு செய்தவர் யார் மு வரதராசனார் ஆம்பியரின் குறியீடு ஏ கோடைகால உறக்கத்தில் ஈடுபடும் விளங்கியது நத்தை புவியின் சுழலு மேகம் நிலநடுக்கோட்டு பகுதியின் டேஸ் ஆகும் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டர் பெர் மணி இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சி என்ற புத்தகத்தின் தனிநபர் வருமானத்தை பற்றி முதல் முதலாக கூறியவர் யார் தாத்தாபாய் ரவுரோஜி சுவிட்சர்லாந்தின் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று தேசிய புள்ளியல் தினம் ஜூன் இருபத்தி ஒம்பதுகளின் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அவ்வினைகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன வெப்ப உமிழ் வினை எடுத்துக்காட்டு தருக அஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்டஸ் சிறுநீரகத்தின் அடிப்படை செயலகு டேஸ் ஆகும் நெப்ரான் வரியை நீக்கியவர் யார் அக்பர் பியூஜி எரிமலை காணப்படும் நாடு எது ஜப்பான் அரசியலமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை டேஸ் முறை திருத்தப்பட்டுள்ளது நூற்றி ஒரு முறை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் டேஸ் வயது வரை பதவியில் இருப்பர் அறுபத்தி ஐந்து வரை இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார் பவனந்தி முனிவர் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது திருமந்திரம் பகடு என்ற சொல்லின் பொருள் காணவர் எருமைக்கடா கலை என்ற சொல்லின் பொருள் கரும்பு பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் எழுபது பாடல்கள் ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை மூணு புள்ளி ஒன்று அஞ்சு மூணு என்று பத்தினடுக்கு ஏழு வினாடிகள் ஒளியின் உரத்தலின் அழகு டெசிபல் விசையின் அழகு கிலோகிராம் மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் அமோனியா நீரின் பிஹெச் மதிப்பு பதினொன்று முதன் முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் யார் லூயிஸ் பாஸ்டியர் கொழுப்பில் கரையும் விட்டமின் எது விட்டமின் ஏ மிக விரைவாக நீந்தும் பாலூட்டியான டால்ஃபின் ஒரு மணி நேரத்தில் டேஸ் மைல்கள் வரை நீந்தும் முப்பத்தி ஐந்து மைல்கள் வரை ஹரபா நாகரிகம் சரியத் தொடங்கிய ஆண்டு போ ஆ மு ஆயிரத்தி தொள்ளாயிரம் காந்தார கலை யார் காலத்தில் வளர்ச்சி பெற்றது கனிஷ்கர் தக்கான சுல்தானியங்கள் யாரால் கைப்பற்றப்பட்டது அவுரங்கசீப் தெற்கின் கைலாஸ் என அழைக்கப்படுவது வெள்ளையங்கிரி மலை இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது பரிதாபாத் பயன்பாட்டின் வகைகளான வடிவ பயன்பாடு கால பயன்பாடு இட பயன்பாடு மேற்கண்ட அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடை அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் பற்றி கூறும் விதி எது விதி இருபத்தி ஏழு சுந்த அகலி காணப்படும் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் தமிழ்நிலம் என்ற இதழை நடத்தியவர் யார் பெருஞ்சித்திரனார் திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் குமரிலப்பட்டர் கடல் நீரின் தன்வெப்ப வெப்ப ஏற்புத்திறன் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் மும்மை விதியை கூறியவர் யார் டாபர் நீர் வாயு பரிமாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு தருக அவிசீனியா சாரத சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நெப்டியூனின் மிக சிறிய துணைக்கோள் ட்ரைட்டன் தீபகற்ப இந்திய ஆறுகளின் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நர்மதை தபதி மாஹி டபிள்யூடிஓவில் தற்போதுள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி நாலு உறுப்பு நாடுகள் பொறுத்துக கடலோர காவல் படை தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் மார்ச் பத்து விரைவு அதிரடி படை தினம் அக்டோபர் ஏழு விமான படை தினம் அக்டோபர் எட்டு குஜராத் மாநிலத்தின் பிரபலமான நடனம் இது கார்பா உராய்வை குறைக்க பயன்படுத்தப்படும் பொருள் கிரீஸ் தேங்காய் எண்ணெய் கிராபைட் மேற்கூறி அனைத்தும் கனத்தாக்கு விசையின் அழகு நியூட்டன் வினாடி கண்ணாடியின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு ரெண்டு புள்ளி அஞ்சு என்று பத்தினடுக்கு மைனஸ் அஞ்சு கே மைனஸ் ஒன் சோடியத்தின் அணி எண் காணுங்க பதினொன்று மின்முலாம் பூசா பயன்படுவது எது தாமிரம் டேஸ் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவால் தாவரங்கள் மாஸ்குகள் மற்றும் லிவர்வோட்ஸ் நானூற்றி எழுவது மில்லியன் ஆண்டுகளுக்கு நச்சரவம் என்ற சொல்லின் பொருள் காணுங்க விடமுள்ள பாம்பு இரு சொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் காஸ்பார்ட் பாகின் மனித எலும்பு மிகச்சிறிய மற்றும் லேசான எலும்பு எது ஸ்டேபஸ் ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் என்ன தேவராட்டம் கிமு ஆறாம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் இருந்து மகா ஜனபதங்களின் எண்ணிக்கை பதினாறு இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர்கள் ராஸ்ட் கோப்தார் என்பது யாருடைய முழக்கம் பார்சி இயக்கம் கானரி தீவுகள் காணப்படும் பெருங்கடல் எது அட்லாண்டிக் பெருங்கடல் எகிப்தின் நன்கொடை என்றழைக்கப்படும் நதி மைல் நதி வரி விதிப்பு கோட்பாட்டை கூறியவர் யார் ஆடம் ஸ்மித் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா டேஸ் முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது நூற்றி இருபத்தி ரெண்டு சர்வதேச குடும்ப ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பண் என்ற சொல்லின் பொருள் இசை இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் கோயம்புத்தூர் விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு உலகில் தாமிரம் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு சிலி அழகின் சிரிப்பு என்ற நூலை இயற்றியவர் யார் பாரதிதாசன் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அழகினை தேர்ந்தெடுக்கவும் முலம் பர்லாங் மயில் மேற்கண்ட அனைத்தும் பருமனான வயது வந்தவர்களின் கொழுப்பு செல்களின் எண்ணிக்கை டேஸ் பில்லியன் ஆகும் அறுபது டு நூறு பில்லியன் சிந்துவின் அரசர் யார் தாகீர் மணிக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய எத்தனை ஆண்டுகள் ஆகும் இருபத்தி ஓர் ஆண்டுகள் போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஈவேராவுக்கு எந்த ஆண்டில் பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணு ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஸ் என்று பெயர் அளவீடு மூளையின் அடிப்பகுதியில் காணப்படும் சுரப்பி எது பிட்யூட்டரி சுரப்பி சட்லேஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ள இமயமலை எது குமாயூன் இமயமலைகள் இந்தியாவில் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார் விஜயலட்சுமி பண்டிட் திணையின் உட்பிரிவு என்ன பால் இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பீர்பால் சகனி சட்டம் ஒரு இருட்டரே அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார் அறிஞர் அண்ணா த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் த லாஸ்ட் எம்பையர் என்ற நூலின் ஆசிரியர் யார் சார்லஸ் ஹேலன் யாருடைய காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது சோழர் சமபக்க முக்கோணமானது ஒரு டேஸ் ஆகும் குறுங்கோண முக்கோணம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அள்ளும் சிலப்பதிகாரம் மென்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார் பாரதியார் ரப்பரை கெட்டிப்படுத்த பயன்படுவது எது கந்தகம் வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு கனடா செலவாணியின் பெயர் டாலர் சேலம் எஃகு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வேதம் என்ற சொல் டாஸிலிருந்து வந்தது சமஸ்கிருதம் பொறுத்துக மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் ஆஸ்டலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா ஹோமோசெஃபிலிஸ் ஆப்பிரிக்கா ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நியாண்டர்தால் ஐரோப்பா மற்றும் ஆசியா பூங்கோடி என்ற நூலை இயற்றியவர் யார் முடியரசன் டாக்டர் முத்துலட்சுமி எந்த ஆண்டு அவ்வையிலம் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கற்றி சுற்றுவது டேஸ் இயக்கம் வட்டப்பாதை மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படுவது கேல்வனோமீட்டர் ஐசோடோப்புகளுக்கு எடுத்துக்காட்டு தருக செவன்டீன் சிஎல் தேர்ட்டி ஃபைவ் செவன்டீன் சிஎல் தேர்ட்டி செவன் அமீபா டேஸ் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கின்றன போலி கால்கள் அல்லது அல்லது எடுத்துக்காட்டு தருக நண்டு பிரசந்தி என்பது டேஸ் சொல் சமஸ்கிருத குத்புதீன் தனது தலைநகரை டேஸிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார் லாகூர் கஞ்சன் ஜங்கா சிகரத்தின் உயரம் எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் புவி மேற்பரப்பின் சராசரி வெப்பநிலை பதிமூணு டிகிரி செல்சியஸ் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு காற்றாலைகளின் நாடு என அழைக்கப்படுவது ஹேலந்து இளமை பெயர்கள் புலி பரல் மின்னூட்டம் டேஸ் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது கூலும் பெருக்கல் விகித விதி ஆயிரத்தி எட்நூற்றி நாலாம் ஆண்டில் டேஸ் என்பவரால் முன்மொழிக்கப்பட்டது ஜான் டால்டன் தரையொட்டிய தண்டின் மாற்றுருக்களுக்கு எடுத்துக்காட்டு தாமரை பன்மய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது அன்யூப்ளாய்டி கடல் ஈஸ்டானது கீழ்கண்ட எவற்றிற்கு பயன்படுகிறது ரொட்டி தயாரிக்க மருத்துவ புரதம் தயாரிக்க திராட்சை ரசம் தயாரிக்க மேற்கண்ட அனைத்தும் மூன்றாம் நிலை தொழிலுக்கு எடுத்துக்காட்டு தருக வங்கிகள் உலக மனித உரிமைகள் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் பத்து கூச்சப்படும் விலங்கு எது சருகுமான் செம்மொழி மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பத்து கண்ணுறு ஒளியில் குறைந்த அலைநிலத்தை உடைய நிறம் ஊதா மீத்தேனில் காணப்படும் தனிமம் எது கார்பன் ஹைட்ரஜன் பொறுத்துக பாக்டீரியாவின் வடிவங்கள் பேசிலஸ் வடிவ பாக்டீரியா ஸ்பைரிலா சுருள் வடிவ பாக்டீரியா காக்கை கோல வடிவ பாக்டீரியா விப்ரியோ கமா வடிவ பாக்டீரியா புனித டேவிட் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு எழுநூத்தி தொண்ணூறு பிரிக்ஸ் நாடுகள் எவை பிரேசில் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் யார் சா அகத்தியலிங்கம் ஒரு நீல திமிங்கலத்தின் எடை டேஸ் யானைகளின் எடைக்கு சமம் முப்பது யானைகளின் எடைக்கு சமம் ஒரு பென்சில் என்பது ஒன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டு மீட்டர் ஹிஸ்டாலஜி உருவாக்கியவர் யார் மஹேர் நிலவை பற்றி ஆராய்வதற்கு இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் ஒன்று பொறுத்துக இந்திய நாட்டுப்புற நடனங்கள் தமிழ்நாடு கரகாட்டம் கேரளா மோகினி ஆட்டம் பஞ்சாப் பங்க்ரா ஜம்மு மற்றும் காஷ்மீர் துங்ஹல் பொருள்கோள் எத்தனை வகைப்படும் எட்டு சுரதாவின் இயற்பெயர் என்ன ராசகோபாலன் பாண்டியன் பரிசு என்ற நூலை இயற்றியவர் யார் பாரதிதாசன் மழைப்படுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பெருங்கௌசிகனார் ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி நிக்கலின் மின்தடை எண் ஆறு புள்ளி எட்டு நாலு இன்று பத்தின் அடுக்கு மைனஸ் எட்டு ஓ மீட்டர் வெப்பக்கோள் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதன் கரைதிறன் அதிகரிக்கிறது சோடியத்தின் நிறை எண் இருபத்தி மூணு குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு எது ஆமை முளையாச்சி மூட்டு அல்லது சுழலச்சு மூட்டுக்கு எடுத்துக்காட்டு தருக முள்ளெலும்பு சுழலச்சு முனை மூட்டு மனிதனில் ஏற்படும் டவுன் நோயின் கூட்டு அறிகுறி என்ன மோனோசோமி திரைசோமி நல்லிசோமி மேற்கண்ட அனைத்தும் சிவிஸ் என்பதன் பொருள் நகரம் வியாழனின் துணைக்கோளின் எண்ணிக்கை அறுபத்தி ஏழு நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பது எது மூன்றாம் நிலை உற்பத்தி கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தகக் கொள்கை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தம் கல்லறையில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தியவர் யார் அக்பர் கம்பு டேஸை பூர்வீகமாக கொண்ட பயிராகும் ஆசியா கலாம் என்ற சொல்லின் பொருள் போர் வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன் விழிக்கோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளிபுகும் படலம் கார்னியா பின்வருவனவற்றுள் எது விட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது நெல்லி அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒழிக்கின்றார் என்று கூறியவர் யார் ஜி வெல்ஸ் ரப்பர் எபனி ரோஸ் சின்கோனா சிடார் போன்ற மரங்கள் காணப்படும் காடுகள் எது அயன மண்டல பசுமை மாறக் காடுகள் உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினஞ்சு மீராவின் இயற்பெயர் என்ன மீ ராசேந்திரன் கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை டேஸ் ஆகும் பாலியெஸ்டர் வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் வர்கீஸ் குரியன் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் இரண்டாம் விருப்பாக்சராயர் விஸ்வநாத் ஆனந்த் முதல் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டு முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத செம்மல் என்று பாராட்டியவர் யார் திருவிகா விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று துளையுடலிகள் அல்லது பொறிபெறாவுக்கு எடுத்துக்காட்டு லியூகோ சொலினியா சுமேரியர்களின் எழுத்து முறை கியூனிபார்ம் நீர்வழி தோடலின் அழகு கனஅடி பர் வினாடி போர்ச்சுகீசிய மொழி பேசும் ஆசியாவின் ஒரே நாடு கிழக்கு டிமேர் நாடும் மொழியும் நமத்திரு கண்கள் என்றவர் யார் பாரதியார் மனிதநேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் பெட்ராக் கீழ்கண்டவற்றில் சுரண்டுதலுக்கு எதிரான உரிமை எது கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் ரொட்டி சோடாவின் பகுதி பொருட்கள் எவை சோடியம் ஹைட்ரஜன் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் காரிஃப் பருவத்தின் வட மாநில பயிர் எது நெல் பருத்தி இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதல் முதலில் அமைக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு